என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும் தேவா கதறுகிறேன் என் தேசத்தில் மனமிறங்கும் தேவா கதறுகிறேன் தேசத்தின் மேல் மனமிறங்கும் எழுப்புதல் இந்த தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் எழுப்புதல் என் இந்தியாவில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தேசத்திலே மேய்ப்படை எழும்ப பண்ணுவேன், நான் தேசத்திலே மேய்ப்படை எழும்ப பண்ணுவேன். சகரியா 11:16 நாம் வாசிக்கிற அந்த வார்த்தை இந்த நாட்களில் நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறது. தேசத்தின் எழுப்புதல், தேசத்தினுடைய ஆசீர்வாதங்கள், தேசத்தினுடைய வளர்ச்சி அத்தனையுமே தேசத்துக்காக ஜெபிக்கிற முழங்கால்களில் இருக்கிறது. எலியா என்பவர் நம்மை போல அதிக பாடுள்ள மனுஷனாயிருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். மழையை பொழியவும் அவருடைய ஜெபம் உதவியது, பூமி தன் பலனை கொடுக்கவும் உதவியது. நாம் அத்தனை பேரும் நம் தேசத்திலே ஒரு ஆசீர்வாதமான மழை பொழிய வேண்டும் என்று காண்கிறோம். வாஞ்சியோடு கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேசத்திலே தோமாவுக்கு பிறகு மிஷினரிகளாய் வந்த முதல் மிஷினரி வில்லியம் கேரி தொடங்கி இந்த நாள் வரைக்கும் இருக்கிற எத்தனையோ மிஷினரிகள் தேசம் கட்டி எழுப்பப்பட உதவியாயிருந்தார்கள். சீகன் பால் வேதத்தை தமிழிலே மொழிபெயர்த்து எழுதினார். தேசத்துக்கே இரக்க குணத்தை காண்பிக்கும்படியாய் அன்னை தெரசா அவர்கள் எழும்பினார்கள். தமிழ்நாட்டிலே ஐடாஸ்கடல் மருத்துவமனையை தோற்றுவித்தார்கள். நல்ல தலைவர்கள் எழும்பும் பொழுது, நல்ல மேய்ப்பர்கள் எழும்பும் பொழுது ஆலயம் மாத்திரமல்ல, ஒரு பக்கம் பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பு, இன்னொரு பக்கம் பக்தி, இன்னொரு பக்கம் நல்ல பண்பு நலன்கள், எத்தனையோ மூட பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த தலைவர்கள் தேசத்திலே சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள். உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தார்கள். எல்லாருக்கும் கல்வி உண்டு, சமூக நீதி உண்டு என்று தெய்வீக ஊழியக்காரர்கள் எழும்பி நின்று ஜெபித்ததன் விளைவாக இன்றைக்கு தேசத்திலே தேவன் அநேக பரிசுத்தவான்களை, அநேக மேய்ப்பர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்திலே மாத்திரம் நாம் சோர்ந்து போகவே கூடாது. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? மனம் திரும்பி நேசரையே நேசிக்கணும் தேவா கதறுகிறேன் இந்த தேசத்தின் மேல் மனம் இறங்கும் தேவா கதறுகிறேன் இந்த தேசத்தின் மேல் மனம் இறங்கும். இஸ்ரவேல் மக்களுக்கு பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் கொடுத்த தேவன் உடைய பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆசீர்வாதங்களை தந்துள்ளார். தேசத்தில் நீங்கள் கேட்கிற செய்தி நற்செய்திகளாயிருக்கும். மட்டுமல்ல, தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு நம்முடைய பிள்ளைகளை அனைவரையும் கூடாரங்களிலே சொந்த பூமிகளிலே கட்டு குடியிருக்க பண்ணுவாராக. தேசம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. எழுப்புதல் இந்த தேசத்திலே.